அனுமதி இல்லாமல் கஞ்சா மது ஆகிய போதை வஸ்துக்களுடன் நள்ளிரவு பார்ட்டி கொண்டாடிய ஒரு கும்பல் கொடைக்கானலில் சிக்கியிருக்கிறது. வெளிநாட்டவர் உள்ளிட்ட 260 பேர் சிக்கியது. எப்படி? நள்ளிரவில் போதை வஸ்துக்களுடன் குத்தாட்டம் என்றதும் தமிழகம் மட்டுமல்லாது வெளிமாநிலம் வெளிநாட்டிலிருந்து குவிந்த இளைஞர்கள் இளம் பெண்கள்தான் இவர்கள். வார நாள் ஒன்றில் 250 மேற்பட்டவர்கள் மலை கிராமத்தில் ஒன்று கூடியது எப்படி? ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதவர்களை ஒரே இடத்தில் இணைத்தது எது? திண்டுக்கல்லை சேர்ந்த காய்கறி வியாபாரம் செய்து வரும் 26 வயதான ஹரிஷ்குமார், ராஜக்காப்பட்டியை சேர்ந்த 23 வயதான தருண்குமார் ஆகியோர் கடந்த 10 முன்பு முகநூலில் ஒரு இடுக்கையை பதிவு செய்தனர். அதில் கொடைக்கானல் அருகே உள்ள மேல்மலை கிராமமான குண்டுப்பட்டியில் உள்ள தனியார் தோட்டத்தில் 6 நள்ளிரவு மதுவுடன் கேளிக்கை விருந்து நடப்பதாக அதில் கூறியிருந்தனர். நள்ளிரவு கேளிக்கையில் பங்கேற்க 1000 ரூபாய் மட்டுமே கட்டணம் என்றும் அவர்கள் முகநூலில் விளம்பரம் செய்தனர். கடந்த ஆண்டும் இதேபோல் கேளிக்கை விருந்து நடத்தப்பட்டதாகவும் அதற்கான புகைப்படங்களையும் முகநூலில் பகிர்ந்தனர். இதையடுத்து எங்கு எப்போது கேளிக்கை விருந்து நடக்கும், பங்கேற்கலாம் என்று காத்திருந்த தமிழகம், கர்நாடகா, கேரள மாநிலங்களைச் சேர்ந்த 6 இளம்பெண்கள் உள்ளிட்ட 276 பேர் ஹரிஷ்குமார், தருண்குமார் பதிவிட்டிருந்த வங்கிக் கணக்கிற்கு பணம் அனுப்பி பதிவு செய்ய தொடங்கினர். உள்நாட்டை சேர்ந்தவர்களுடன் 2 வெளிநாட்டவர்களும் இதில் முன்பதிவு செய்தனர். அவர்களுக்கு தனித்தனி அடையாள அட்டைகளும் கைகளில் கட்டிக்கொள்ளும் வகையில் பேண்டுகளும் அனுப்பி வைக்கப்பட்டு கேளிக்கை விருந்து நடைபெறும் இடத்தின் லொகேஷனையும் ஷேர் செய்திருந்தனர். கட்டணம் செலுத்திய வெளிநாட்டவர், உள்நாட்டவர் உள்ளிட்ட 260 மேற்பட்டோர் கடந்த வியாழக்கிழமை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அனுப்பிய பேண்டை கையில் அணிந்தபடி குண்டுப்பட்டியில் குவிந்தனர். பணம் கட்டி முன்பதிவு செய்தவர்கள்தான் என்பதை உறுதி செய்த பிறகு அவர்களை கேளிக்கை விருந்து நடைபெற இருந்த தனியார் தோட்டத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு கேளிக்கைக்காக ஒலிப்பெருக்கிகள், டென்ட் குட்டாய்கள், மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள், அசைவ உணவுகள் தயார் செய்யப்பட்டு இருந்தன. நள்ளிரவு 12 பலத்த சத்தத்துடன் கேளிக்கை விருந்து தொடங்கியது. மது அருந்திக்கொண்டே லைட்டிங், ஆடல் பாடலுடன் 260 மேற்பட்டவர்கள் கேளிக்கையில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி சட்டவிரோதமாக நள்ளிரவு கேளிக்கை விருந்தில் ஏராளமானோர் பங்கேற்ற தகவல் தென்மண்டல ஐஜிக்கு கிடைத்தது. இதையடுத்து தென்மண்டல ஐஜி சண்முக ராஜேஸ்வரன் உத்தரவின் பேரில் கார்த்திகேயன், ஆத்மநாதன் உள்ளிட்ட 3 DSP கொண்ட 100 மேற்பட்ட போலீசார் அதிகாலை 3 அளவில் கேளிக்கை நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தை சுற்றி வளைத்தனர். சுமார் 5 260 மேற்பட்டவர்களிடம் இராணுவத்திற்கு ஆளெடுப்பது போல் வரிசையாக அமர வைத்து தனித்தனியாக விசாரித்து அவர்கள் முகவரியை போலீசார் பெற்றுக் கொண்டனர். அவர்களில் ஏராளமானவர்கள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மென்பொறியாளர்கள் என்பது தெரிய வந்தது. விசாரணைக்கு பிறகு மீண்டும் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து கேளிக்கையில் பங்கேற்க வந்தவர்களை போலீசார் விடுவித்தனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் அனைவரும் கேளிக்கையை முழுமையாக அனுபவிக்க முடியாத ஏமாற்றத்தில் தங்களது சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர். அனுமதியின்றி இரவு நேரத்தில் கேளிக்கை விருந்துக்கு ஏற்பாடு செய்த ஹரிஷ்குமார், தருண்குமார் ஆகியோரையும் கேளிக்கை நிகழ்ச்சிக்கு தோட்டத்தை வாடகைக்கு விட்ட நில உரிமையாளர் KG கற்பகமணியையும் கொடைக்கானல் காவலடையத்திற்கு விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்றனர். மேலும் கேளிக்கை நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் இருந்த கஞ்சா பொட்டலங்கள், உயர்ரக மதுபாட்டில்கள், போதை ஸ்டாம்புகள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். போதை வஸ்துக்களுடன் நள்ளிரவு கேளிக்கை விருந்து குத்தாட்டம் என்று முகநூலில் விளம்பரம் கொடுத்ததை பார்த்து பல்வேறு ஊர்களில் இருந்தும் இளைஞர்கள், இளம்பெண்கள், மாணவர்கள், பொறியாளர்கள் மலை கிராமத்தில் திரண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.